ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவன் கிட்ட நந்தினியை இப்போ தான் நானே பார்க்குறேன் அதோட அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் கிட்ட சொல்கிறாரு, அதான் அவகிட்ட நீ எங்கள் கூடவே வந்துடுன்னு சொல்லி ஒரு ஓலையை கொடுக்க உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவன்கிட்ட சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்ட வந்தியத்தேவன் நம்பியை நம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நம்பிக்கும் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வமாக இருந்தது. அதனால் நம்பி வந்தியத்தேவரை குழந்தை ஜோசியர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தார். அந்த டைமில் வந்தியத்தேவனும் நம்பியிடம் ஏன் வால் நட்சத்திரம் சோழ நாட்டில் தெரியுது என்று கேட்குறாரு. இதனால் ராஜ்யத்திற்கு ஏதாவது ஆபத்து வருமானும் கேட்குறாரு. அதுக்கு நம்பி எனக்கு எப்படி தெரியும், குழந்தை ஜோசியர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்தியத்தேவன் என் ஜாதகத்தை பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு, உடனே ஜோசியரை பார்க்க புறப்படுறேன், அப்புறமா என் வேலையை பார்க்க போறேன்னு சொல்றாரு வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் குழந்தை ஜோசியரை பார்க்க போறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் குந்தவியும் ஜோசியர் வீட்டுக்கு பழையறையிலிருந்து அவங்க தோழியோட வந்திருக்காங்க. குந்தவிக்கும் பால் நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க தம்பி அருள்மொழிவர்மனுக்கும் தோழி வானதிக்கும் ஜாதகம் பார்க்கவும் வந்திருந்தாங்க. முதல்ல வானதி ஜாதகத்தை பாக்குறாங்க. அந்த பொண்ணை கட்டிக்க போறவன் ராஜாவுக்கு ராஜாவா ஆள போறான், அவளுக்கு பிறக்க போகிற பிள்ளை உலகத்தையே ஆள போகிறான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட வானதிக்கு மயக்கமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் குந்தவை வால் நட்சத்திரத்தை பற்றி கேட்குறாங்க. ஜோஷியர் அதற்கு எனக்கு எதுவும் தெரியாதுங்க, ஆனால் ராஜ குடும்பத்திற்கு ஒரு கண்டம் மட்டும் இருப்பதா சொல்கிறாரு. பின் அங்கே இருந்த வானதி தான் தோழி குந்தவியின் வாழ்க்கையை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு ஜோஷியர் அவர் வராரு தேவி, வந்துட்டே இருக்காரு, நல்ல அழகும் புத்திசாலியும் தைரியமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குந்தவை வேடிக்கையா, அவர் யானை மேலையா இல்லை குதிரை மேலையா இல்லை கொரிய பிச்சுட்டு வந்துட்டுருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்கும் போதே வந்தியத்தேவன் படார்னு கதவை திறந்துட்டு வராரு. அந்த நிமிடம் எல்லாருமே வந்தியத்தேவனை பார்க்குறாங்க. வந்தியத்தேவன் குந்தவியை மட்டும் பார்க்குறாரு, குந்தவியும் வந்தியத்தேவனை பார்க்குறாங்க. வந்தியத்தேவனுக்கு அவர் தான் ஆதித்த கரிகாலன் தங்கச்சின்னு தெரியாது. குந்தவை கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் வந்ததுக்கு சாரியும் சொல்கிறாரு. அதுக்கு குந்தவை எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே வெளியில் போகிறாங்க. ஜோஷியர் வந்தியத்தேவனை பார்த்தவுடன் இவன் வானர் குலத்தில் வரசன் வந்தியத்தேவன் கண்டுபிடிச்சிடுறாரு. வந்தியத்தேவனை பார்த்து ஜோஷியர் அடுத்த 6 மாதங்களுக்கு உன் வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்தியத்தேவன் ஜோஷியரிடம் வால் நட்சத்திரத்தை பற்றி கேட்கும்போது அவர் குந்தவிக்கு சொன்ன அதே பதிலை சொல்கிறாரு. அங்கிருந்து வந்தியத்தேவன் தஞ்சாவூர் கிளம்புறாரு. போகிற வழியில் கடம்பூரை பார்த்தா அதே மூடு பல்லாக்க அந்த இடத்துல பார்க்குறாரு. அந்த மூடு பல்லாக்க பார்த்து அது உள்ளே எப்படியோ மதுராந்தகம் தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்ம அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மூடு பல்லாக்க குதிரையை வச்சு இடிக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது உள்ளே ஒரு பொண்ணு இருக்கிறது. அப்போ அது நந்தினின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே மாற்றி பேசுகிறாரு, உங்கள் அண்ணன் ஆழ்வார்க்கடியை நம்பி தான் அனுப்புனாரு, உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னார். அதுக்கு நந்தினி என்ன விஷயம்னு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் நடு ரோட்டில் பேசுகிறது தப்பு, நீ அரண்மனைக்கு வந்து விஷயத்த சொல்லுன்றாங்க. அதுக்கு வந்தியத்தேவன் என்னை எப்படிங்க அரண்மனைக்கு உள்ளே விடுவாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு நந்தினி வந்தியத்தேவனிடம் பழுவேட்டையர்களின் பனை மர முத்திரை இருக்கிற மோதிரத்தை கொடுத்து இதை வச்சுட்டு உள்ளே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது வந்தியத்தேவர் கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கு விசா கிடச்சிருச்சுன்னு ரொம்பவே ஜாலியாக இருக்காரு. வந்தியத்தேவன் நந்தினி கொடுத்த முத்திரை மோதிரத்தை வாங்கிட்டு அதை ஜாலியாக எடுத்துகிட்டு தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளே வந்துடுறாரு. அந்த ஊரில் வந்தியத்தேவர்கிட்ட சேந்தமுதன் என்றவர் வந்து ஃப்ரெண்டாக பழகிறாரு. ஸோ அவர் வீட்லேயே வந்து வந்தியத்தேவனை தங்கவும் வைக்கிறாரு. சேந்தமுதன் எப்போவுமே அவர் கட்டிக்க போகிற பொண்ணு பூங்குழலியை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். அடுத்த நாள் காலையில் சேந்தமுதன் வீட்டில் குதிரையை விட்டுட்டு தஞ்சாவூர் மாளிகைக்கு போகிறாரு வந்தியத்தேவன். மாளிகையில் இவரை யாருமே விடலை. அந்த சமயத்தில் வந்தியத்தேவனை நந்தினி கொடுத்த முத்திரை மோதிரத்தை காண்பிச்ச உடனே வந்தியத்தேவரை ராஜ மரியாதையுடன் உள்ள விடுறாங்க. தஞ்சாவூர் அரண்மனை ஃபுல்லாக சின்ன பழுவேட்டையார் கண்ட்ரோலில் தான் இருந்தது. ராஜ சுந்தர சோழரை பார்க்கணும்னா சின்ன பழுவேட்டரையரை கடந்து தான் போகணும். அப்போ தான் சின்ன பழுவேட்டையர்கிட்ட வந்தியத்தேவன் மாட்டிடுறாரு. அப்போது சின்ன பழுவேட்டையர் வந்தியத்தேவனை பார்த்துட்டு ஹலோ நீ யார் அப்படின்னும் எதுக்காக நீ ராஜாவை பார்க்கணும்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு வந்தியத்தேவன் நான் வானர் குலத்து இளவரசன் வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலனுடைய நண்பன், அவருடைய ஓலையை ராஜா சுந்தர சோழன்கிட்ட கொடுக்கணும்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன பழுவேட்டையர் வந்தியத்தேவனை ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. அப்போ பெரிய பழுவேட்டையருடைய முத்திரை மோதிரம் கண்ணில் படுது. அதை பற்றி கேட்குறாரு. கேட்கும்போது உங்கள் அண்ணன் பெரிய பழுவேட்டையர் தான் கொடுத்தாருன்னு
ஒரு பொய் சொல்லி பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்திடுறாரு. சின்ன பழுவேட்டையர் ராஜா சுந்தர சோழரை பார்க்க அனுமதி வழங்குறாரு. அப்போது வந்தியத்தேவன் சுந்தர சோழர் ராஜாவை பார்த்து, ஆதித்த கரிகாலன் தங்களுக்கு கொடுத்த போலையை கொடுத்து உங்களுக்கு ஒரு பொன் மாளிகை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.